ಮುನಿ ಖರ್ಚು 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 ಹೋದು. ஹலோ எஸ்கார்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ காலையில் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு நிறுத்திட்டு ஸோ நம்ம நேட்டிவ் பக்கத்தில் இருக்கிற மார்க்கூர் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ ட்ரெயின்லாம் வேறு வந்துருக்கு. ஸோ நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா S13 இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு அதை தேடி கண்டுபிடிக்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு பா, ரொம்ப ஆழம் பயங்கரமான ஆழம். எதிர்கொச்சலாம் ட்ரெயினில் கடல் மாதிரி போய் பாரு தண்ணி. கேஜில் எப்படி வந்துடலாம் தண்ணி ஓட ட்ரெயினே கரைச்சி 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 போகுது. பெரிய ஃப்ரிட்ஜு போல ஃபுல்லாக போய் பாரு தண்ணியே, தண்ணியே ஃபுல்லாக போகுது. அப்பா இங்கே வர தண்ணி இங்கே போகிறது பாரு. கண்ணு கட்டின வரைக்கும் தண்ணி தான். ஸோ ஈரோட கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 ஸ்டேஷனுக்கு இது கோயம்புத்தூருக்கு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 38 மினிட்ஸ் வந்து டெலே ஆகும் இன்றைக்கி. செம்ம ஆட்டம் இருக்குங்க அந்த டைமு. ஓ பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிது போலயே அங்கே பாரு. ஆ அடிச்சுட்டு போகுது பாரு எல்லா இடத்துலையும். அப்பா இல்லை, இப்போதான் மழை, இப்போதான் மழை பெஞ்சு விட்டுருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈஷாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த பேக்ரவுண்டில் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனு, சென்ட்ரலில் அந்த ஈசனோட சிலை வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது, சும்மா டீசெண்டாக இருக்குது ஏரியாவே. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ செம்ம மழை வரக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா
இங்கே புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க. மண் கோப்பன்னு சொல்லிட்டு சத்குருவோட இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 100 நாளில் 30,000 கிலோமீட்டர் போய் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவர் இந்த சேவ் சோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தார். மாடுக்கெல்லாம் தீவனம் கொடுக்குறோம். கொம்பு எப்படி இருக்கு பாருங்க. வா, இந்த கொம்போட ஃபர்ஸ்ட் மாடு இருக்கு பாரு. ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு ஃபுல்லாக பாருங்க. அந்த ஆதி யோகி இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாகவே வந்து க்ரௌடாக இருக்குது. ஸோ கரெக்டான டைம் வந்திருக்கும், வெதரும் நமக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெயின் வர டைமு, ஃப்ரெண்டுக்கு போகலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது ஒரு. ஸோ தியான நிலையில் சிவன் இருக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா 7:20 ஸ்டார்ட் பண்ணி 7:40 வரையும் லைட்டிங் வந்து இருக்குமா. இந்த கோயம்புத்தூர் குசுமன்னு சொல்லுவாங்கள்ல தலைவர், நம்ம தீபு மூத்து வயசு மாதிரி. இல்லை என்ன இல்லை பண்ணுற வாழ், அது அது திருநெல்வேலி பாஷை. சுற்றிலும் ஹில்ஸு, மழை வர்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே பேக்ரவுண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸு எடுத்துலாம் பயங்கரமாக இருக்குது. சுற்றிலும் பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குங்க, நினச்ச கூட பார்க்கல. ஸோ நான் இந்த பிளேசஸ் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஈவினிங். ஸோ ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த டைம் வந்துருச்சு. அந்த லைட் வந்து போடுறாங்க, லேசர் லைட் மூலிமா அந்த சிவனை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம்.